வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிக்னஸ் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு லோ ப்ரைஸில் கிடச்சிருக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லாத ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் ஃபண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஒன் மந்த் ஹோல்ட் பண்ணோம்னாக்க போதும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணலாம் சரி வாங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரைபருங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படிங்கிறீங்கன்னா டெல்டா கிராப் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாயில் டேன் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு பிசினஸ் பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக்குங்க நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம்னையும் ட்ரே ஆகிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம்தான் எல்லோரும் பை பண்ணுற ரேஞ்சில் தான் அமௌண்ட் இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா இன்வெஸ்டருக்கு ஒன் மந்தாக ஒரு பெரிய லாஸை கொடுத்துருக்காங்க ஏன்னா மார்க்கெட்டே ஒரு டவுன் போயிட்டு இருக்கு ஸோ பத்து பர்சன்டேஜ் ஒரு லாஸை கொடுத்துருந்தாலும் ஒன் இயராக பாருங்கள் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் டூ இயராக நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்காங்க இந்த டெல்டா கிராப் நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரிஷனையும் பார்த்துலாம் டிடிஎம் ஏனிங் பரிசேரு பாருங்கள் நல்ல ஒரு குரோத் இருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிக்காங்க இவங்களோட குவார்டர் ஆன் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க கடனே இல்லாத ஒரு கம்பெனி ஏன் இந்த கடனே இல்லாத கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்கள் ப்ராஃபிட்டில் தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ப்ராஃபிட்லாம் புக் பண்ணுவாங்க பட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுவாங்க ஸோ லாஸில் தான் காமிச்சுருப்பாங்க இவங்க கடனே இல்லாதனால எல்லாமே ஒரு ஹை ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோடய குவட்டர் ஆன் குவாட்டர் செலுத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ குவட்டரங்கோட இவன் நல்ல ஒரு ஹைப் பண்ணியிருக்காங்க புக் வேலையை டூ இயர் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ கம்மியாக டெவலப் பண்ணுங்க நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மெயினாக ஜீரோ ப்ளமோட்டோ பிளட்ஜெலாம் டேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ப்ளமோட்டோ ப்ளஜாக குறைச்சிட்டு வர்றாங்க ஃபாரின் இன்வெஸ்டர் பாருங்க அந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆக ஆரமிச்சுறாங்க மெயினாக அந்த ஸ்டாக்கோட இயர் இயர் க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக நல்ல ஒரு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்காங்க டெல்டா கிராப்போட கோட்ரான் குவார்ட்ரு ரிசல்ட்டாக பார்த்தலாம் ப்ரீவியஸ் கோட்டரான் கோட்டில் பாருங்கள் எழுபத்தி நாலு கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த கோட்டர்லாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியாக அவங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டர் இருபத்தி ரெண்டு கோடி லாஸை புக் பண்ணுவாங்க இந்த குவார்டர் பாருங்கள் எழுபத்தோரு கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு லாஸ்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ நல்ல ஒரு கம்பேக் இந்த ஒன்று போது அந்த ஸ்டாக்கு எகைன் ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம ஃப்ரோட் ஃபுல்லில் ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்க போகுது டெல்டா கிராப்போட ஷேர் ஹோல்டர் பெட்டினா பார்த்தலாம் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவலில் தான் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க பட் ஃபாரின் இன்வெஸ்டர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்காங்க எட்டு பர்சன்ஜிக்கு மேலே எஃப்ஐ ட்ரீட் ஆகிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிஐ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பெர்சன்ட் ட்ரேட்ருக்காங்க ரீடெயில் இன்வசர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் முப்பத்தஞ்சு பர்சன்டேக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு மெயினாக அது இல்லாத ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் டைமுக்கு சூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒன் மந்த் ஹோல்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் ஹோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தால் ஸ்ட்ரீன்னஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் மேலுபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு எப்பவுமே ஒரு நம்ம ஃப்ரூட்ஃபுல் இருக்கும்னு நான் ஃப்யூரியஸாகவே சொல்லியிருக்கேன் பத்து லட்சத்து எழுபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நல்ல ஒரு ஹை வால்யூமே வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை ஷார்ட்டாக ஜேஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது ஒம்பது பர்சன்ஜுக்கு மேலே லாஸாக கொடுத்துருந்தாலும் சிக்ஸ் மந்தாக முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட்டும் ஒன் இயராக பாருங்கள் நூற்றி அறுபது பர்சன்ட் ப்ராஃபிட்டும் டூ இயரா நூற்றி தொண்ணூற்றாறு நல்ல ஒரு ஹை தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு குட் குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹை ஹைசர் இவங்களோட சிந்தால் ஹைசரோட இணைக்க போகிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் செக்டர் ஸ்டாக்கு ஸோ ரெண்டும் இணை இது இது இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு செய்யும் எகை இந்த ஸ்டாக்கு இன்னும் ஒரு ஹை பி பாஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம் இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் பர் ஷேர் பாருங்க நல்ல ஒரு க்ரோத் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூ இயர் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கில் நல்ல ஒரு கால் தான் கொடுக்குறாங்க என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கனா பர் ஷேர் நல்ல ஒரு ஆகும் நெக்ஸ்ட்டு ஆனுவல் பர் பர்ஷியர் பாருங்க நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்னே கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கோட கோட்டான் கோட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ஆகி ப்ரீவியஸோட ஹையாக போயிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ஈரானியர் நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக புக் பண்ணிக்காங்க இவங்களோட ரெவனியாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நாலு கோட்டோம் கன்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு கான்ஸன்டாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ இயராக இந்த ஸ்டாக்கோட நெட் கேஷ் என்ற எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க டூ இயராக உங்களோட புக் வேலு பார்த்தாங்க அதாவது கம்பெனி டெவலப் பண்ணுங்க நிறையா அமௌண்ட்டை ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ ஹியர் ஆஃப்டர் இன்னும் நல்ல ஒரு டெவலப்பு நல்ல ஒரு ஹையான ப்ராஃபிட்டாக புக் பண்ணி கொடுப்பாங்க ஃபாரின் ஃபாரின்ஸ் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சாங்க இயரான இரைய உங்கள் நல்ல ஒரு ஹை க்ரோத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்டர் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சிந்தால் ஸ்டீல் நஸோட கோட்டரான் கோட்டர் பார்த்தலாம் ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த கோட்டானில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடியாக உங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவஸ் கோட்டான் கோட்டில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க இந்த கோட்டான் கோட்டில் நானூற்றி பத்து கோடியாக உங்கள் நெட் சேலாக அதிகப்படுத்துருங்க ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களும் புக் பண்ணிக்காங்க இன்வெஸ்டருக்கும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க சிந்தால் ஸ்டீல் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு லோ ப்ரைஸ்லாம் ட்ரேட் ஆகுது கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம்னா பை பண்ணலாம் சரி இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பட்டியலே அனலைஸ் பண்ணி பார்த்துலாம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பாருங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அபவ் இருந்தாலும் ஓகே உங்கள் பாருங்க சிக்ஸ்ட்டி செவன் மேலே இருக்காங்க ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான் ஃபாரின் இவர்ஸ்டர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிருக்காங்க பதிமூணு பர்சன்ட் மேலே ஃபாரின் இன்வெஸ்டர் ட்ரேட் ஆகிருக்காங்க டொமெஸ்ட்னு டி பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகியிருக்கேன் ரீட்டில் அதர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ல எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ஜ்ஜி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு க்ளியன்ஸ்லாம் ஒரு ஷேர் ஹோல்டர் பண்ணுன்னு வச்சிருக்காங்க இவங்களும் அதிகமான ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டருக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிந்தால் ஸ்டீல் நசை வந்து நான் எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதே ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு ஒன் இயர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகும்